எல்லாம் அல்ல. சிவபரம்பொருளின் திருவருக்கருணையினால் நாளை வள்ளல் பெருமானாருடைய ஒளிவண்ண திருமேனி காற்றோடு காற்றாய் பஞ்சபூதங்களோடு பூதங்களாய் இறைவடிவமான திருநாள். இன்றைக்கு நம்ம ஏற்கனவே வள்ளல் பெருமானாரை பற்றி நிறைய பதிவுகள் பதிவு பண்ணியிருக்கிறோம். நம்மளுடைய பேச்சு மூச்சு சிந்தனை செயல் அனைத்தும் ஒன்று திருவாசகத்தை பற்றியதாக இருக்கும், இல்லாட்டி அருட்பாவை பற்றியதாக இருக்கும். அதனால் புதிய கருத்து அப்படின்னு நம்ம என்ன கருத்து சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு செய்தி, நாளைக்கு பெருமானார் வந்து ஒளி வடிவமாக கலந்த திருநாளுங்கக்கூடிய செய்தி. தை மாதம் பூச நட்சத்திர தன்னைக்கு அவர் கலந்தார் அப்படின்னு சொன்னானாலும், பெருமானார் வந்து 1523 புரட்டாசி மாதம் அவர் பிறந்த திருநாள். அவர் ஒளிவண்ணம் பெற்ற திருநாள் 31/1874 தை மாதம். இந்த தை மாதம் பூச நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் 8வது நட்சத்திரம். அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், இதுதான் 8 நட்சத்திரங்கள். இந்த 8வது நட்சத்திரத்தில் கடக ராசியில் அந்த வியாழன் உச்சம் பெறக்கூடிய வீடு அது, குருநாதர் உச்சம் பெறக்கூடிய வீடு அது. அந்த வீட்டில் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது சூரியன் மகர ராசியில் சூரியன் நிலை பெற்று நிற்கும்போது இந்த எதிரெதிரான தினங்களில் இறைவனோடு இரண்டரை கலந்ததாக அவருடைய நூல், அவருடைய ஜோதிமயமான நாளை வந்து நிறைய பேர் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அப்படியெல்லாம் சொல்லணும்னு தோணலை. இறைவனோடு இறைவனாக கலப்பதற்கு காற்றோடு காற்றாக பஞ்சபூதங்களோடு பூதங்களாக, இந்த பஞ்சபூதங்களை படைச்ச அந்த இறைவனோடு இறைவனாக கலப்பதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்த நாள் இந்த நாள். ஏன்னா அவர் வேற இறைவன் வேற அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியலை. அவர் வந்து அருட்பிரகாசமாக சிவப்பிரகாசமாக இறைவனுக்கு சமமாக ஐந்தொழிலும் நீ புரிக என்று எனப்பணித்தனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஐந்தொழிலும் புரிக, அது மட்டும் இல்லை, நான் புரிவனவெல்லாம் தான் புரிந்து எனக்கு வான்பதம் அளிக்க வாய்த்த நன்னட்பே அப்படிங்கிறாரு. இவர் என்ன செய்யணுமோ அதை அவர் செஞ்சுட்டு இவருக்கு வான்பதம் எல்லாம் கடந்த ஒரு உயரிய ஸ்தானம் கொடுக்கணும்னு இறைவன் தீர்மானித்த பிறகு அதில் நாள் என்ன கோள் என்ன அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இருந்தாலும் உலகத்துக்கு பதிவு செய்யும்போது இந்த நாளையில் தான் பெருமானார் ஜோதி வண்ணமானார் அப்படிங்கிறத நான் உலகிற்கு பதிவு செய்கிறதுக்காக வேண்டி இதை எடுத்து கூறினேனே தவிர, பெருமானாருடைய கருத்துப்படி எல்லா நாளும் நல்ல நாள் தான். அப்போ அந்த நல்ல நாளில் இறைவனோடு இரண்டரை கலந்த தினம் 31/1874 தை மாதம் பூச நாள் அன்னைக்கு. தைப்பூசங்கிறது எல்லா கோயில்களையும் விசேடமாக கொண்டாடக்கூடியது. தைப்பூச திருநாள் முருகனுக்கு உகந்த திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பௌர்ணமியும் மனம் ஒடுங்குவதற்கு, சூரியனும் சந்திரனும் எதிரெதிராக இருந்தாலும் சரி, சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, அது ஆன்மகாரகனும் மனோகாரகனும் ஒன்றுவதற்கு அதில் பயிற்சி முயற்சி உடைய ஈடுபாடு உடைய சாதகர்களுக்கு அது ஒரு சுலபமாக மனம் ஒடுங்குவதற்கு ஒரு வழியாக தோணும். இன்றைக்கி என்ன நாளுன்னு தெரியாதவங்களுக்கு கூட மனம் நீண்ட நேரம் ஒன்றி இருந்த பிறகு, ஓ இன்றைக்கி அமாவாசையா, ஓ இன்றைக்கி பௌர்ணமியா, ஓ இன்றைக்கி பிரதோஷமா, அதனால தான் நம்ம மனம் ஒன்றி இருந்ததா அப்படின்னு அவங்க தெரியும். நாள் கோல் பார்க்காதவர்களுக்கு கூட அது மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும். வள்ளல் பெருமானார் ஆட்கொண்ட பரம்பொருள் வந்து, இப்போ வள்ளல் பெருமானாரை பொன்னுடம்பு எனக்கு பொரிந்திடும் பொருட்டா என்னுளம் கலந்த எந்தனி அன்பே அப்படின்னு சொல்வார். உளத்தில் கலந்த அன்பு அப்படிங்கிறார். அப்போ பொன்னுடம்பு கிடைக்கணும் அப்படின்ற மேனிக்கு பொன்மேனி பெறக்கூடிய அளவுக்கு அருள்வல்லபத்தை அள்ளி கொடுத்தார் இறைவன். அந்த அருள்வல்லபம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்லணும்னு நினச்ச பெருமானார் அது காட்சிக்கு எப்படி இருந்தது, காதுக்கு எப்படி இருந்தது, வாய்க்கு எப்படி இருந்தது, கண்ணுக்கு எப்படி இருந்ததுன்னு ஒவ்வொரு அவயவங்களுக்கும் தான் பெற்ற அனுபவம் எப்பவா இருந்தது. உலகியல் அனுபவங்களை ரசிக்கிறவங்க, உலகியலில் நான் ஒரு மிகப்பெரிய காட்சியை பார்த்தேன், பூங்கா சோலைவனங்கள் அதில் நீர்வீழ்ச்சி எல்லாம் பார்த்து அது எனக்கு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக, நான் பார்த்த இடங்களே சிறந்த இடங்கள் அப்படின்லாம் சொல்லி வர்ணிப்பாங்க.
வள்ளல் பெருமானார் வர்ணிக்கக்கூடிய வர்ணனை, பேரண்ட நாயகனை அவர் கண்ணாரக் கண்டு காதாரக் கேட்டு வாயார உண்டு மகிழ்ந்த அந்த அனுபவத்தை நான் இவ்வாறு இந்த அருள் அனுபவத்தை எல்லாம் இறைவன் அளிக்க நான் அனுபவித்து மகிழ்ந்தேன் அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார். எந்த இடத்திலுமே நான் பெற்றேன்னு சொல்கிறதையும் காட்டி இறைவன் எனக்கு கொடுத்தான் நான் அனுபவித்தேன் அப்படின்னா, மணிவாசகராக இருக்கட்டும் வள்ளல் பெருமானாராக இருக்கட்டும் அவங்க இவ்வாறு தான் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. அதில் கூட நான்கிறது நமக்கு முளைவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்போ வள்ளல் பெருமானார் இந்த இவ்வளவு பெரிய அகண்ட விஸ்வமான அந்த பரத்தை தனக்குள் உள்வாங்கி கொண்டார். அதை நினச்சி பார்க்குறாரு, எவ்வளவு பெரியது உடுமண்டலங்கள், எத்தனை உடுமண்டலங்கள், இந்த அகண்ட வியாபகம் எவ்வளவு பெருசு, அத்தனையும் நான் எனக்குள் கண்டு அனுபவிக்குமாறு, அண்டத்தில் உள்ளது அனைத்தையும் எனது பிண்டத்திலும் கண்டு அனுபவிக்குமாறு, அண்ட கோடிகளெல்லாம் அரைக்கணத்து ஏகிட கண்டுகொண்டிட ஒளிர் கலைநிறை மணியை எனக்கு இறைவன் அளித்தான். அந்த அனுபவத்தினால் நான் இத்தனையும் கண்டேன். இறைவனே எனக்கு குருவாக இருந்து காண்பவையெல்லாம் காட்டுவித்து, கேட்பவையெல்லாம் கேட்பித்து, உண்பவையெல்லாம் உண்ணுவித்து, செய்பவையெல்லாம் செய்வித்து என்னை வழி நடத்தினான். அந்த குருநாதர் காட்டிய வழியில் நான் நின்றதால் எனக்கு ஒரு அருள் அனுபவம் கிடைத்தது. அந்த அருள் அனுபவம் எவ்வாறு இருந்ததுன்னா, காட்சியுற கண்களுக்கு கழிக்கும் வண்ணம் உள்ளதாய், கண்களுக்கு காட்சி நான் பார்க்கணும்னு நினச்சேன், காட்சியுற கண்களுக்கு கழிக்கும் வண்ணம் உள்ளதாய், கையும் மெய்யும் பரிசிக்க சுகத்ததுவாய். நான் அப்படியே அந்த வெட்டு வழி அனுபவம் ஒளிமயமாக இருந்தது. நான் அதை அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ளணும்னு நான் நினச்சேன். அப்போ கையும் மெய்யும் பரிசிக்க சுகந்ததுவார், அது ரெண்டும் கொண்டு நான் அப்படியே கட்டி பிடிக்கும் போது அது அதனுடைய அனுபவத்தை என்னால் சொல்லவே முடியாது. கையும் மெய்யும் பரிசிக்க சுக பரிசத்ததுவாய், சூழ்ச்சியிற நாசிக்கு சுகந்தம் செய்கதுவாய், சூழ்ச்சியுற நாசிக்கு சுகந்தம் செய்குதுவாய் அப்படிங்கிறார். நான் அந்த பிராணனை நான் உள்ளே இழுக்கும் போது அந்த அருள் அனுபவ திருமேனியை நான் அப்படியே கலந்து கொண்டு அந்த மூச்சை உள்ளே இழுக்கும்போது அது கற்பூரம் நாரும் திருமேனியாக இருந்ததுனால அது எனக்கு என்ன மனத்தை தந்தது, நான் அதை எவ்வாறு அனுபவித்தேன்னு சொல்ல முடியாது. அதனால் சூழ்ச்சியுற நாசிக்கு சுகந்தம் செய்குதுவாய், தூய செவிக்கு இனியதொரு சுகநாதத்துவாய். நான் அந்த அருள் அனுபவத்தை அப்படியே உள்வாங்கி கொண்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தேன்னா, அந்த ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவார். அந்த நாசிக்கு அதை அவ்வளோ பெரிய ஒரு அருள் ஒளியை எனக்கு அது கொடுத்தது. அதை அந்த ஒளி வந்து சுகநாதத்ததுவாய், மாற்றுகிற வாய்க்கு இனிய பெருஞ்சுவை ஈகுவதாய். சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சா அந்த சுவை வந்து எனக்கு எப்படியெல்லாம் இருந்தது, அந்த சுவையோடு ஒப்பிட்டு உலகியல் சுவை எதுவும் சொல்ல முடியாது. இனிய பெரும் சுவை ஈகுவதாய், மறைமுடி மேல் பழுத்து எனக்கு வாய்த்த பெரும்பலமே, ஆட்சியுற அருளொழியால் திருச்சிற்றம்பலத்தே, ஆடல் புரி அரசே என் அலங்கல் அணிந்தருளே. நான் ஏதோ உன்னை பற்றி நான் அனுபவித்ததை இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு நினச்சேன். என்னுடைய சொல் மாலை இது, அலங்கல்னா மாலை, இதை நீ ஏற்றுக்கொள்ப்பா அப்படின்னு சொல்லி இறைவனை அனுபவித்த அனுபவத்தை, இதுவும் நான் உன்னுடைய திருக்கருணையால் அனுபவித்த நீ ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இறைவன் அதை ஏற்றுக்கொண்டு இவருக்கு அருள் அளித்தான். அப்படி அருள் அளித்தும் போது உரை கடந்த திருவருள் பேரொளி வடிவை கலந்தே, ஓட்டாத பெரும்போகம் ஓங்கி உறும் பொருட்டு, கரை கடந்து என் உள்ளத்தே எழுந்து பொங்கி ததும்பி என் காதல் வெள்ளம் என்னை முற்றும் விழுங்கி கரை கடந்து போனது இனி தாங்க முடியாது கண்டுகொள்வாய் நீயே. நான் உன்னை இப்படியெல்லாம் அனுபவித்த அனுபவத்தை உரை கடந்த திருவருள் பேரொளி வடிவை கலந்தே, இந்த அனுபவம்லாம் எனக்கு லேசாக கிடைக்கல, அந்த பேர் அருள் ஒளி வடிவை கலந்தே. நான் அதில் போய் கலந்த உடனே எனக்கு என்னுடைய புலன்கள் பொறிகள் அனைத்தும் இப்படி மூங்கி மூங்கி அந்த அமுத தாரைகளில் மூழ்கி 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 குளித்து அப்படியே அந்த பேரொளியை அப்படியே பிரகாசப்படுத்தி கொண்டே இருந்தது. உரை கடந்த திருவருளால் திருவருள் பேரொளி வடிவை கலந்தே, ஓட்டாத பெரும்போகம் ஓங்கி இரும் பொருட்டு, கரை கடந்து என் உள்ளம் இந்த கரை கடந்து ஒரு பெரிய அதாவது கடல் இருக்குது, அது எல்லை கடந்தால் என்ன ஆகும், ஊரே அப்படி அடிச்சுட்டு போகும்ல, அது மாதிரி என் உள்ளத்துக்குள்ளே இந்த பேரொளி வடிவை கலந்தே நான் அந்த அருள் அனுபவத்தில் நிற்கும்போது அந்த அருள் அனுபவம் என்னை கரை கடந்து என் உள்ளகத்தே எழுந்து பொங்கி ததும்பி என் காதல் வெள்ளம் என்னை முற்றும் விழுங்கிக் கொண்டது. நான் இந்த இப்படி ஒரு அருளாக எனக்கு பஞ்சபூதங்களும் நான் எனக்குள்ளே கண்டு அந்த பஞ்சபூத நாயகனான அந்த அருள் ஒளி எனக்குள்ளே புகுந்து என்னை இவ்வளவு ஒரு விசித்திரமான அருள் அனுபவங்களை எனக்கு தந்ததே அப்படின்னு நான் நினைக்கும் போதே
என்னுடைய உள்ளம் பொங்கி ததும்பி அதில் பூரணமாக முழுங்கிருச்சு, முற்றும் முழுங்கி கொண்டது. அதுக்கப்புறம் இனி தாங்க முடியாத அரசே, கண்டுகொள்வாய் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இறைவன் கண்டுகொண்டான், இவர் கலந்து கொண்டார். நாம் கனிந்து கொண்டு அதை அனுபவிக்க வேண்டும் என்பது அவருடைய திருவுள்ள சம்மதம். எப்போது கனிந்த மனம், நீர்மையான மனம், எப்போது பிறர் உயிருக்கு இரக்க பண்பு கொண்டு இறங்குகின்றோமோ அந்த மனதுக்குள்ள இறைவன் கண்டுகொண்டு கனிந்து கொண்டு கலந்து கொண்டு அருள் அனுபவத்தை பொங்கி ததும்பி பூரணமாக போகச் செய்வான் அப்படிங்கக்கூடிய திருநாள். இந்த திருநாளையில் நம்ம எந்த தெய்வம் நம்மளுடைய தெய்வமாக இருக்கட்டும், அது நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கக்கூடிய அருள் ஞானத்தை பெற்று, அந்த ஞானம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கக்கூடியதையும் பெற்றுக்கொண்டு, அந்த அருள் வல்லபத்தை பெற்று நாம் எல்லாரும் நாமும் இன்புற்று பிறரையும் இன்புற வாழச் செய்வோம் அப்படிங்கிறதோடு இந்த தைப்பூச திருநாள் நிகழ்வை நம்ம இன்றைக்கு நிறைவு செய்துக்கலாம்.